நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸோ ஆடிஷன்ஸ் ஆரம்பமாயிடுச்சு, சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் வந்து மும்முரமாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ அடுத்த செட் ஆஃப் கண்டெஸ்டன்ஸ் தயாராக இருக்காங்க. நிறையா டிப்ஸை வேறு நம்மளோட ஜட்ஜஸ் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து இனி வரப்போகிற கண்டெஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட லெட் இஸ் வெல்கம் த நெக்ஸ்ட் செட் ஆஃப் கண்டெஸ்டன்ஸ். எஸ் ஸ்ருதி, கே இ விஸ்வராம், வர்ஷா பவானி, பி ஸ்மிருதி, தருண் அண்ட் கோமதி கண்ணன். So with no further delay, all yes. the very best to all of you. பயப்படாமல் தைரியமாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பாடுங்க. மாக்காப்பா அந்த மாதிரி இல்லாமல் அழகாக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, அதெல்லாம் வந்து மைண்ட்லேயே வச்சுக்காதீங்க, அப்புறம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா பாடுங்க தம்பி. ஹாய் ஸ்ருதி. ஹாய் மேம். என்ன பாட போகிறீங்க? முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வருந்தா வருந்தா பிருந்தாவனந்தா வனந்தா விண்ணையுண்டவாயாள் மண்ணையுண்டவாம் பெண்ணையுண்ட காதல் நோய்க்கு மருந்தாகவாம். ஓகே ஸ்ருதி, தேங்க்யூ. விஸ்வராம் யாரு? நீதானா? என்ன பாட்டு பாடுற? நம்பி களத்தூர் கண்ணம்மாலேருந்து அம்மா ஒண்ணியே. ஆ, அப்புறம் அப்புறம் நிற்கிறதே அப்படியே நிற்கிறிய. பாடு, அழகாக பாடு. அம்மா அம்மா தாத்தா பாயும் இல்லை கண்ணா, பாடு. அம்மா உன்னியே அப்பா உன்னியே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வம் உன்னியே அம்மா உன்னியே தந்தை முகம் தாயின் முகம் பார்த்தறியோமே மனசாந்தி தரும் இனிய சொல்லை கேட்டறியோமே. ஓகே ராம், ரொம்ப நல்லா இருந்தது. வர்ஷ பவானி. காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், உன் மடி மீதுதான் கண் மூடுவேன். காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். ரொம்ப நல்லா இருக்குதுமா. இதே மாதிரி ஒவ்வொரு ரவுண்டும் நல்லா பளிச்சுன்னு பாடணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஸ்மிருதி யாரு? டென்ஷனாக இருக்கீங்களா? ஆ, ஃப்ரீ ஆயிடணும். சரி, இப்போ என்ன பாட்டு பாட போறீங்க? நீ போகும் பாதை என் பூங்காவனம், நீ பார்க்கும் பார்வை என் பிருந்தாவனம், ஊர் எங்கும் ஒன்றாக ஊர்கோலமோ, என் வீடு வாராமல் ஏன் போகுமோ, கைதோடு தாரம் கை தார வேண்டும், உன்னோடு வாழும் ஓர் நாளும் போதும், என் ஜென்மமே நீளவே பாடு நிலவே தேன் கவிதை பூ மலர உன் பாடு. தேதி ஒண்ணுல இருந்து சம்பள தேதி ஒண்ணுல இருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம், இருபத்தொன்னுல இருந்து முப்பது வரைக்கும் திண்டாட்டம், இருபத்தொன்னுல இருந்து முப்பது வரைக்கும் திண்டாட்டம் திண்டாட்டம் திண்டாட்டம், சம்பள தேதி ஒன்னுல இருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். ஓகே ஓகே ஓகே, நல்லா இருந்தது. கோமதி கண்ணன். பாவன குரு பவன புராதி ஷமாஷயே, குரு பவன புராதி ஷமாஷயே, பூஜிதவி. ஓகே கோமதி, தேங்க்யூ. சிவானி. இங்கே கவிதை கனவிலே எழுதி
படைத்த கவிதை எங்கே எனது கவிதை கனவிலே எழுதி மடித்த கவிதை விழியில் கரைந்து விட்டதோ அம்மம்மா விழியில் அழித்து விட்டதோ கவிதை தேடி தாருங்கள் இல்லை என் கனவை மீட்டு தாருங்கள் இங்கே எனது வெரி குட் வெரி குட் சூப்பர் Thank you sir ரொம்ப நல்லா இருக்குமா பாட்டு கத்துக்கிறீங்களா கத்துக்கிறேன் சார் ஆ பாட்டு கத்துக்கணும் இனிமையா இருக்கு குரல் நல்ல பாடகியா வருவீங்க ஓகே வாழ்த்துக்கள்மா ரொம்ப அழகா பாடுவீங்க எல்லாரும் Best wishes from all of us. Thank you, ma'am. நீங்க வந்து இப்போ ரிசல்ட் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கீங்க. அதனால ப்ளீஸ் டெல் அஸ் ரிசல்ட். நாங்க என்ன சொல்றோம் அந்த நிகழ்ச்சி பாத்துட்டு இருக்கவங்களுக்கே தெரியும் ஆர்ஆர் செலக்ட் ஆயிருப்பாங்கன்னு. இவங்க இப்ப 7 பேர்ல இருந்து 2 பேரை செலக்ட் பண்றோம். ஓகே. ஒன்னு வந்து வர்ஷ பவானி. வர்ஷ பவானி கங்க்ராச்சுலேஷன். இருக்காங்களா நிச்சயமா இருக்காங்க ஓகே ஸ்மிருதி 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 கங்க்ராச்சுலேஷன் ஸ்மிருதி நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கீங்க சோ எந்த ரிசல்ட் உங்களுக்கு தெரியாது யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் சம் டைம் ஓகேங்களா மத்த கண்டெஸ்டன்ட்ஸ் எந்த ஜோன்ல வேணா நீங்க வந்து ஆடிஷன் மறுபடியும் கொடுக்கலாம் நீங்க செலக்ட் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ थैंक यू so much you can take your seat இறங்க இறங்க எஸ் மேம் சாக்லேட் எங்க மேம் யூ ஆர் வெரி பிரில்லியன்ட் மேம் இதுக்காக தான் உங்களை மாதிரி ஜட்ஜஸ் வேணும்ங்கிறது பாத்தீங்களா ப்ளீஸ் கம் பேக் டு சீட் இல்ல மொத்தமா உசார் பண்ணலாம் நினைச்சேன் இல்ல 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 நான் என்ன நினைச்சேன்னா கல்யாணி சாப்பிட்டுட்டு வந்திருக்கும் அப்படி நினைச்சேன் இல்ல இல்ல நீ எடுத்து ஒளிச்சு வைடா நான் அப்புறமேட் சாப்பிட்டுக்கலாம் அப்படினு சொல்லி அத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க எனக்கு தெரியுமே